அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து கோகனட் மில்க் சோப் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். என்னோடய ஆயில் வந்து நான் மெஷர் பண்ணி முன்னாடியே எடுத்து வச்சிட்டேன். இதில் வந்து கோகனட் ஆயில், ஆலிவ் ஆயிலும் அப்புறம் பட்டர், நார்மல் பட்டரு, அதுக்கப்புறம் இது வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு மெஷர் பண்ணிட்டேன். இந்த கோகனட் மில்க் வந்து நான் வந்து தேங்காய் பால் எடுத்து அதை வந்து ஃப்ரோசன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம இதில் வந்து மிக்ஸ் பண்ணலாம். முன்னாடி நம்ம ஐஸ் கியூப் மட்டும் வந்து வாட்டர் மட்டும் வச்சு பண்ணோம். இது வந்து கோகனட் மில்க்கு. கோகனட் மில்க் வந்து ரொம்ப ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது. இது வந்து ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால அதாவது பிம்பிள்ஸ் இருக்கிறவங்களுக்கு கூட வந்து இந்த சோப்பு போடலாம். ரொம்ப ட்ரையாகவும் ஆகாது, ஏன்னா இது கோகனட் மில்க் வந்து நல்ல கண்டிஷன் கொடுக்கும். இது வந்து குழந்தைங்களுக்கு கூட வந்து இந்த சோப்பு யூஸ் பண்ணலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சென்சிட்டிவ் ஸ்கின் உள்ளவங்களுக்கு வந்து கோகனட் மில்க் ரொம்ப நல்லது. கோகனட் மில்க் பதிலாக ரெகுலர் மில்க், நார்மல் நம்ம மாட்டுப்பால் இல்லைன்னா ஆடு வச்சுருக்கிறவங்க வந்து ஆட்டுப்பால் யூஸ் பண்ணலாம். ஆட்டுப்பால் இன்னும் திக்காக நல்லாயிருக்கும். ஆட்டுப்பால் யூஸ் பண்ணும்போது சோப் வந்து ரொம்ப ரிச்சாக க்ரீமியாக நல்லாயிருக்கும். எப்பயுமே வந்து மில்க் சோப் பண்ணும்போது இது மாதிரி ஐஸ் ஆக்கி தான் வந்து இருந்து கலக்கணும். நார்மல் பாலில் வந்து கலந்தால் வந்து பால் வந்து என்ன ஆகும், தீஞ்ச ஸ்மெல் அடிக்கும், கலர் வந்து ப்ரௌன் ஆகிடும். அதனால் எப்பயுமே வந்து மில்க் சோப் பண்ணும்போது வந்து ஐஸ் கியூபாக மாற்றி தான் பண்ணணும். இப்போ வந்து இது வந்து நார்மல் வாட்டரில், பிளைன் வாட்டரில் மிக்ஸ் பண்ணால் இதோடய டெம்பரேச்சர் வந்து 200 டிகிரி ஃபாரன்ஹீட் வந்துடும். அப்போ வந்து நம்ம ஆயிலோட டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணால் அது 180 அது மாதிரி இருக்கும். அப்போ ஸோ இந்த லைட் சொல்யூஷன் வந்து அந்த லெவலுக்கு வர வரையும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிவிட்டு 110 இது இருக்கணும். அதே மாதிரி ஆயிலும் 110லேருந்து 120 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் இருக்கலாம். இப்போ நம்ம ஐஸ் ஆக்கி நம்ம பண்ணுறதுனால இதில் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 75 டிகிரி ஃபாரன்ஹீட் அது மாதிரி தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணோம், நம்ம ஆயில் வந்து 100 டிகிரி இருந்தால் கூட கரெக்டாக இருக்கும், மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து இப்போ வந்து இது கொஞ்சமாக மெல்ட் ஆகிடுச்சு. மெல்ட் ஆனவுடனே இப்போ பாருங்கள் கொஞ்சம் கலர் வந்து இதுக்கே வந்து கொஞ்சம் டார்க் ஆகிடுச்சு. இப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணால் ரொம்ப தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். பால் வந்து அப்படியே யூஸ் பண்ண முடியாது. ஐஸ் கியூபாக மாற்றி தான் யூஸ் பண்ணணும். இப்போ இது நல்லா கரைஞ்சிடுச்சு. ஓகே, ஒரு 2 மினிட்ஸ் அது வந்து அப்படியே இருக்கட்டும். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது வந்து டெம்பரேச்சர் வந்து நார்மலாக தான் இருக்கும். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து மிக்ஸ் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆயிலோட டெம்பரேச்சர் வந்து 100ல் இருக்குது. ஓகே, 100ல இருக்குது, நார்மலாக தான் இருக்குது. இப்போ நான் வந்து